ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் போட்டதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. நாங்கள் வந்து எப்படி ஸ்டார்டிங்கிலேருந்து போர் போட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கிணத்துக்குள்ளே வந்து பைப் மாட்டி தண்ணி எடுத்துடுற வரைக்கும் நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது வந்து எவ்வளோ செலவாச்சு என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதை பற்றின நிறையா ஷார்ட்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன். அதில் வந்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ரொம்ப நாளாகவே வந்துட்டு நான் ஆடு மாட்டுக்கெலாம் வந்து மேவில்லை, கிணத்துல தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லியெல்லாம் வீடியோ போட்டிருந்தாங்க. அப்போ வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து போர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தீங்க. போர் போடாதக்குரிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கும் எங்களோட பெரியப்பாவுக்கும் வந்துட்டு பங்கு பிரியாமல் இருந்துச்சு. இப்போ தான் வந்து நாங்கள் வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து போர் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு நீரோட்டம் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்த்து சொல்கிறதுக்காக வந்து வர சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி வந்து பார்ப்பாங்க. இவங்க வந்துட்டு தேங்காய் வச்சு பார்த்தாரு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குடத்தில் தண்ணி ஆடுதான்னு சொல்லிட்டுலாம் வந்து பார்த்தாரு. இது வந்து ஒரு புது விதமாக இருந்துச்சு, இன்றைக்கி தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. அதுக்கப்புறம் நம்மளது வந்து இந்த இடத்துல தான் வந்து பார்த்து சொல்லியிருந்தாரு. பாயிண்ட் பார்த்து சொன்னதுக்கப்புறமா வந்து கோவிலில் வந்து பூ கேட்டுக்க சொல்லுவாருங்க. பூ கொடுத்துச்சு அப்படின்னா தான் வந்து ஓட்டணும். நாங்கள் வந்து போர்க்குழி பார்த்து சொன்னோடனே வந்து பூ கேட்டுட்டு வந்துட்டோம். பூ வந்து கொடுத்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து வண்டி வர சொல்லியாச்சுங்க. வந்து வண்டி வந்துடுச்சு. நைட் வந்து ஒரு 10 மணிக்கு மேலே தான் வந்து வண்டி வந்துச்சுங்க. வண்டி வந்ததுக்கப்புறமா வந்து ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 1 மணி வந்து ஆயிடுச்சு. இப்போது பாயிண்ட் பார்த்து சொன்ன இடத்துல வந்து எலுமிச்சம்பழம் அடையாளத்துக்காக வைக்க சொன்னாங்கன்னு சொல்லி வச்சுட்ருந்தோங்க. அதுக்கப்புறம் இனி வந்து சாமி கும்பிட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தது ராடெலாம் வந்து மாட்டி அவங்க செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போர் போட ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொன்னாங்கன்னு சொல்லி இப்போ வந்து சாமி கும்பிட்டுருக்கோம். சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அவங்க வந்து ராடு எல்லாமே வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போர் போடவும் ஸ்டார்ட் பண்ணோம். பாயிண்ட் பார்த்து சொன்னோடனே வந்துட்டு ஒரு டைம் குலதெய்வத்து கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துட்டோம். அப்போ வந்து தேங்காய் வந்து உடைக்க வேண்டான்னு சொன்னாங்க. அது எதனால அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரில. உங்களுக்கு யாராவதுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி போர் போடுற இடத்துலையும் வந்து தேங்காய் உடைக்க வேணாம்னு சொல்லியிருந்தாங்க சாமி கும்பிடும்போது. நாங்கள் வந்து சுடம் பற்றி மட்டும் பற்ற வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். போர் போட ஸ்டார்ட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே புக மூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து வீட்டுக்கு முன்னாடிலாம் வந்து படுதா கட்டி விட்டுருந்தோம். நல்ல வேலை வந்து வீட்டுக்கு வரவே இல்லைங்க. அந்த புகையெல்லாம் வந்து அப்படியே ஒரு சாயலாக வந்து தெக்குமுன்னா வந்து போயிடுச்சு. போர் போட்டதுமே வந்து 80 அடியெலாம் ஒரு டைம் வந்து தண்ணி பொத்துச்சுங்க. அப்போ வந்து சும்மா 1 குடம் தண்ணி அந்தளவுக்கு தான் வந்து ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 160 அடியில் வந்து ஒரு டைம் தண்ணி பொத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடிய காலையாக ஆயிடுச்சுங்க. 420 அடியில் வந்து தண்ணி பொத்துச்சு. அப்போ தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பீடாகவே வந்து நல்ல தண்ணியாக வந்து கொஞ்சம் தூரம் வந்து வந்துட்டே இருந்துச்சு. ஒரு 550 அடி வரைக்குமே வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து வெடிஞ்சிருச்சுங்க. சரி, டீ வைக்கலாம் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இப்போ எல்லாத்துக்கு டீ கொண்டு வந்து கொடுத்துட்டு பார்த்துட்ருந்தேன். 420 அடியில் தண்ணி பொத்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணியே 550 வரைக்கும் வந்து ஓரளவுக்கு வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சேருதான் வந்துட்டு இருந்துச்சுங்க. 800 வந்து ஒரு மட்டம் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், ஊட்டும் போது தான் தெரியும். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உடுமல்பேட்டிலேருந்து வந்துச்சு. இவங்களோட நம்பர் வந்து இங்கே ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்துட்டு நான் இதோட நம்பர் வந்து போடுறேங்க. போர் பாயிண்ட் பார்த்து சொன்னவர் வந்துட்டு கீழே போகும்போது 800 அடியில் வந்து ஒரு மட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க. அதுக்கப்புறம் கீழே போகும்போது சேராக தான் வந்துட்டு இருந்துச்சு. அதனால் வந்து மறுபடியும் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி செக் பண்ணார். இதுக்கு கீழே மட்டம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து 900 அடியிலே வந்து போதும், ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. நாங்கள் வந்து சரி 1000 அடி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருசை வந்து 1000 அடியே வந்து ஓட்டிட்டோம். அவர் இந்த மாதிரி செகண்ட் டைம் பார்க்கும்போது என்னென்னா போதும், இதுக்கு மேலே வந்து பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். ஆனால் வந்து குடி தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆடு மாட்டுக்கு இந்த மாதிரி வந்து வாங்க வேண்டியதில்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. அவங்க எப்போவுமே வந்து வண்டியில் 3000 லிட்டர் வந்து தண்ணி வச்சுருப்பாங்களாமாங்க. நம்மளது வந்து கீழே போக போக ரொம்ப சேராக இருந்தது. அதை வந்து ஃபுல்லாக அலசிட்டனால தண்ணி பத்தலை. அதனால் வந்து ஒரு டேங்கர் தண்ணியை கொண்டு வந்துட சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற டிராக்டருக்கு சொல்லி டேங்கரில் தண்ணி கொண்டு வர சொல்லியிருந்தோம். இப்போ அந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் ஃபுல்லாக வந்து இவங்க வாஷ் பண்ணி ராடெலாம் வந்து கழட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து கழட்டினதுக்கப்புறமா இப்போ வந்து கணக்கு பார்த்துட்ருக்கோங்க. மொத்தமாக நம்மளோட செலவு வந்து பார்த்திங்கன்னா 1000 அடிக்கு 129525 ரூபா ஆச்சுங்க. அதில் வந்துட்டு 1 அடியிலேருந்து 500 அடி வரைக்கும் வந்து 85 ரூபா, அதுக்கு மேலே வந்து ஒவ்வொரு 100 அடிக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சுங்க. நம்ம வந்து 900 அடியோடு ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். அந்த 1000 அடி ஓட்டும் போது மறுபடியும் ஒரு 25,000 வந்து எக்ஸ்ட்ரா வந்துருச்சு.
ஓகேங்க. ஏதோ ஒன்று ஒரு வழியாக நல்லபடியாக வந்து போர் ஊட்டி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அம்மாவும் வந்து சரி தண்ணி எவ்வளோ நிற்கிதுன்னு சொல்லி அப்பா கள்ளக்கட்டி பார்க்க சொன்னார். ரெண்டு போய் பார்த்துக்காக போனோங்க. அங்கே போய் பார்த்தா எங்கடா கிணத்துக்கான அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா போர் குழி வந்து போட்டு மூடி வச்சுருவாங்களம்மா, மண் போட்டு, எங்களுக்கு அது தெரியலைங்க. இதனால் வரைக்கும் வந்து நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு கால் பண்ணி கேட்கும் போது தான் தெரிஞ்சுது, இந்த மாதிரி வந்து மண்ணை போட்டு மூடி மம்முட்டி வச்சு தட்டி விட்டுருப்பாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எடுத்து பார்த்தோம், இந்த மாதிரி வந்து மூடி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் என்னங்க, ரெண்டு பேரும் ஆர்வமாக அந்த சணலில் வந்து கல்லை கட்டி உள்ளே விட்டு பார்த்தோங்க. சரி, கல் போய் டங்கு நடிக்கும்போது தண்ணி சத்தம் கேட்குமல்லாம் நினச்சிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் விட்டுட்டுருக்கோம். அந்த பாட்டுக்கு சணல் போய்கிட்டே இருக்குதுங்க. ஃபுல்லாக அந்த ஒரு பந்த சணலும் வந்து முடிஞ்சிருச்சு. நானும் அம்மாவும் ஐயோ இது என்னடா, அது ஒரு பந்த சணலே முடிஞ்சிருச்சு, இனி அடுத்த சன பந்துக்கு எங்கே போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் சரி உருவுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தண்ணியே தெரியல, என்னடா அது ஊறிச்சா ஊர்லியா ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்லி போட்டு அந்த உள்ள விட்ட சாணல் எல்லாம் மேலே இழுத்துட்டு இருந்தோம். இழுத்துட்டு கடைசியில் பார்த்தா சைடில் சொட்டு சொட்டுன்னு தண்ணி வடிஞ்சுதுங்க. ஓ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து மெதுவாக வந்து உள்ளே விட்டு பார்த்தோங்க. டங்குன்னு வந்து சவுண்ட் கேட்டுச்சு, 80 அடியில் வந்து தண்ணி இருந்துச்சு. அந்த சணல் வந்து திரும்ப அளந்து பார்க்கும்போது தெரிஞ்சது 80 அடியில் வந்து தண்ணி இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த உருவி போட்ட சணலையெல்லாம் ரெண்டு பேரும் வந்து அப்படியே கட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரியே அந்த சாக்கு பையை போட்டு நல்லா மூடி விட்டுட்டு வந்துட்டோம். அடுத்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, ஜேசிபி வர சொல்லியிருந்தாங்க. இங்கே இருக்கிற மண்ணெல்லாம் வந்து கூட்டி குமிச்சிட்டு இப்போ வந்து வானம் தோண்ட சொல்லியிருக்கோம். வானம் வந்து தோண்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் பைப்பு போட்டு கிணத்துக்குள்ளே தண்ணி விழுகிற மாதிரி வந்து இனி செட் பண்ணணும். அதுக்கிடையில் வந்து போர் மோட்டார் இறக்கணுங்க. அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து வந்துருச்சு. இப்போ மோட்டார் இறக்குறக்கான அந்த வண்டி வந்துருச்சுங்க. இப்போ வந்து போர்க்குழிக்குள்ளே வந்து இனி மோட்டார் வந்து இறக்கணும். நாங்கள் வந்து மோட்டார் போடலாமா இல்லை கம்ப்ரெசரையும் வந்து மாட்டிக்கலாமான்னு சொல்லிட்டு யோசனையாகவே இருந்துச்சு. சரி யாராவது மாட்டி இருக்கிறவங்க கிட்டே கேட்டால் ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க. நாலு பேர் இப்படி மாட்ட சொன்னால் நாலு பேர் அப்படி மாட்டுங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மோட்டாரே மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கு அந்த மாதிரி வந்து டைமிங் வச்சு விட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து மோட்டாரே வந்து மாட்டிட்டோம். மோட்டார் உள்ளே இறக்கிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடலான்னு சொல்லி கும்பிட்டுருக்கோம். Rana Rana மோட்டார் உள்ளே இறக்கியாச்சுங்க. மோட்டார் உள்ளே இறக்கும்போது கூடவே வந்து அந்த ஒயரையும் உள்ளே இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒயரில் வந்து ரெண்டே ஜாயின் பண்ணி ஒரு கட்டு போட்டுகிட்டே வந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த பைப் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. ஒரு பைப் வந்து 20 அடின்னு நினைக்கிறேங்க. மொத்தமாக வந்து 950 அடி வரைக்கும் வந்து இறக்கிட்டோம். குயிக்காக வந்து டக்கு டக்குன்னு இறக்கிட்டாங்க. ஈவினிங் வந்ததே வந்து ஒரு 4:00 அந்த மாதிரி தான் வந்தாங்க. 5:30 வந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ சூப்பராக நல்லபடியாக வந்து மோட்டார் செட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து லாஸ்ட்டில் மூடி போட்டு குழாய் வந்து போட்டாச்சு. இந்த குழாயில் வந்து இப்போ தண்ணி விழுந்துட்டுருக்குங்க. இது வந்து ஃபஸ்ட்டு விழுகிற தண்ணியில் வந்து பிடிச்சி வச்சுக்கணும் சாமிக்கு விடுறதுக்காக. அதுக்காக வந்து இப்போ நாங்கள் ஒரு 3 குடத்தில் வந்து பிடிச்சி வச்சுட்டோம். இப்போது அடுத்ததாக வந்து காலையில் இந்த பிடிச்சி வச்சுருந்த தீர்த்தம் எல்லாத்தையுமே வந்து சாமிக்கு கொண்டு போய் விடணுங்க. ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் பூ கேட்ட சாமிக்கு, குலதெய்வத்துக்கு, இந்த மாதிரி வந்து எங்கள் உள்ளூர் காளியம்மன் கோவிலுக்கு இந்த மாதிரி கொண்டு போய் வந்து விட்டுட்டோம். அடுத்த நாள் நைட் வந்துட்டு நைட்டு தான் வந்தாங்க. வந்து பைப்பெலாம் வந்து மாட்டி அன்றைக்கி நைட்டே வந்து தண்ணி எடுத்து விட்டாச்சு. எடுத்து விடும்போது வந்து 10:00 ஆகிடுச்சுங்க. இப்போ எடுத்து விட்டு கிணத்துல விழுந்துட்டுருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து போர் போட்டதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த வீட்டில் காமிச்சிருப்பேன். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா கல்யாணத்துக்கெல்லாம் வந்து முன்னாடி வந்து கட்டினதுங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அத்தையும் வந்து கல்லெல்லாம் எடுத்து கொடுத்தா எங்கள் பெரியப்பா தான் வந்து இந்த வீடு கட்டியிருக்காரு. 2 வீடு முன்னாடி வந்து ஒரு ஹாலு, முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக திண்ணை, அந்த மாதிரி வந்து அப்போவே சூப்பராக வந்து கட்டியிருக்காங்க. ஒரு கல் கூட வந்து கீழே விழுகவே இல்லைங்க. ஆனால் இந்த வீடு வந்து இங்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்து யாரும் குடியிருக்கல. இப்போ வந்து சும்மா தான் இருந்துச்சு. சரி குட்டி சுவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இடிக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா கல்யாணத்துக்கப்புறம் நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த வீட்டில் தான். நாங்கள் கொஞ்சம் பெரிய பிள்ளையாகிற வரைக்குமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வீட்டில் யாரும் வந்து குடியிருக்கல. இந்த வீடு வந்து ரொம்ப அப்படியே மைண்ட் ரிலாக்ஸாக சூப்பராக இருக்குங்க. முன்னாடி இந்த திண்ணையில் வந்து உட்காந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த வீட்டிலேருந்து ஒரு கல் கூட கீழே விழுகவே இல்லைங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு வீடு. இதுக்கு முன்னாடி 2 மரம் இருக்குது பாருங்களேன். அந்த 2 மரம் வந்து வாவரக்காய்ச்சி மரங்க. அதுக்கு பின்னாடி வந்து நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ அந்த மரத்தையும் வந்து வெட்ட சொல்லியிருக்கோம். ஏன்னா அது வந்து ஃபுல்லாக காடு சேர்க்கணும் அப்படிங்கிறக்காக. இதை இடித்து இந்த மரம்லாம் வந்து வெட்டினதுக்கப்புறமா கொஞ்ச நாள் வந்து வெறிச்சோடி ஒரு மாதிரியே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அப்படியே வந்து பழகிடுச்சு. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.